Hi friends, welcome to Exam Tamil. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணி அந்த பக்கத்துல வர bell buttonயும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனே வரும். சோ இப்போ வந்து இந்த வீடியோல நம்ம cash flow statement தான் discuss பண்ண போறோம். Cash flow statement from operating activity. Financing and investing activity நம்ம first ஏ பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்னா operating activityல direct method indirect method ரெண்டு இருக்கு. சோ direct method என்ன அதுல எப்படி adjustmentலாம் வரும்னு நம்ம discuss பண்ணிட்டோம். இப்போ இன்டைரக்ட் மெத்தட் பார்க்கலாம். இந்த இன்டைரக்ட் மெத்தட் தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்க போற க்வெஸ்சன் இதுதான். பிளஸ் பிராக்டிக்கலா நீங்க ஏதாவது ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டோ இல்ல ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா அதுல இன்டைரக்ட் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இன்டைரக்ட் மெத்தட் தான் நார்மலா கம்பெனிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றது. டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்றது இல்ல யாருமே. சோ இந்த இன்டைரக்ட் மெத்தட் ரொம்ப கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து க்வெஸ்சன் நமக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது கண்டிப்பா சால்வ் பண்ண வேண்டிய க்வெஸ்சன். ஏன்னா சில க்வெஸ்சன் எல்லாம் நமக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துச்சுன்னா வந்தாலுமே ஒரு டவுட்டா இருக்கும் கரெக்டா தப்பா கரெக்டா தப்பான்னு. பட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல அந்த டவுட்டே வரலாம். ஏன்னா கண்டிப்பா டாலி ஆகும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் டாலி ஆனாவா அது கரெக்ட், அப்படி இல்லைன்னா அது தப்பு. சோ அது நமக்கே தெரிஞ்சிடும். சோ இப்ப நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன் சால்வ் பண்ணலாம். First, cash flow from operating activity, cash flow from investing activity, cash flow from financing activity. எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு அப்புறம் அந்த நெட் என்ன வருது, so net increase or decrease in cash, cash equivalent அப்படின்னு கண்டுபிடிப்போம். சோ கண்டுபிடிச்சிட்டு பிளஸ் ஓபனிங்ல எவ்வளவு இருக்குது அப்படின்னு ஆட் பண்ணுவோம். சோ ஓபனிங் ஆட் பண்ணிட்டு பார்த்தா கடைசியில க்ளோசிங் கேஷ் வரணும். சோ அந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற க்ளோசிங் கேஷோட இது டேலி ஆகணும். அப்படி டேலி ஆகலாம் க்வெஸ்சன் தப்புன்னு அர்த்தம், நம்ம சால்வ் பண்ணது தப்பு. சோ அதனால கேஷ் ஃப்ளோ வந்து கண்டிப்பா க்வெஸ்சன் அட்டன் பண்ணணும். அண்ட் நிறைய மார்க் இருக்கும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். யூஸ்வலா ரொம்ப நிறைய மார்க் பெரிய லாங் க்வெஸ்சனா தான் வரும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். சோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்ல தெரிஞ்சிடும். சோ இந்த ஃபார்மட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தப்பாக சான்ஸே கிடையாது. கொஞ்சம் சில க்வெஸ்சன்ல ட்ரிக்கியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அவ்வளவுதான். மத்தபடி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க போட்டீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு மார்க் கண்டிப்பா நிறைய ஸ்கோர் பண்ணலாம் கேஷ் ஃப்ளோல. அண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக், நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய டாபிக் இது. சோ இப்ப வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஆபரேட்டிங் ஆக்டிவிட்டி இன்டைரக்ட் மெத்தடோட ஃபார்மேட் நான் எழுதியிருக்கேன் போர்ட்ல. சோ இந்த ஃபார்மேட் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், இன்டைரக்ட் மெத்தட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் பிஎன்எல் அக்கௌண்ட். சோ பிஎன்எல் அக்கௌண்ட்ல வந்தாலும் போனாலும் அது இந்த வருஷத்துக்கானது மட்டும்தான் இருக்கும். சோ போன வருஷத்துக்கு ரிலேட்டடா ஏதாவது இருக்கு இல்ல அடுத்த வருஷத்துக்கு ரிலேட்டடா ப்ரீபெய்டு, சோ அதெல்லாம் நம்ம வந்து காட்ட மாட்டோம் பிஎன்எல்ல. சோ ஒன்லி அக்ரூவல் பேசிஸ்ல இருக்கும். சோ நமக்கு வேண்டிய கேஷ் ஃப்ளோ வந்து கேஷ் பேசிஸ்ல. சோ கேஷ் எவ்வளவு வந்தது கேஷ் எவ்வளவு போச்சுதான். சோ டைரக்ட் மெத்தட்ல நம்ம அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுவோம். சோ இன்டைரக்ட் மெத்தட்ல வேற மாதிரி ப்ரொசீட் பண்ணுவோம். சோ என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் வச்சு ஸ்டார்ட் பண்றோம். சோ இதுல மூணு ஐட்டம்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். சோ இந்த மூணு ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. Transfer to reserve, okay? So, இப்ப பிஎன்எல் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்பர் டு ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா கொடுக்கலாம் அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ் வந்து ஏறி இருக்கும். சோ இது வந்து ஜஸ்ட் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல காமிக்கிற ஒரு என்ட்ரி, அவ்வளவுதான். ரிசர்வ் வந்து ஏத்துறது. சோ ரிசர்வ்னா என்ன, தனியா ஒதுக்கி வைக்கிற ஒரு பணம். சோ நீங்க உண்டியில போட்டு வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா உண்டியில உண்டி வீட்டுக்குள்ளதானே இருக்கு, வீட்டுல இருந்து எங்கேயும் கேஷ் போகல. சோ அதே மாதிரிதான் ரிசர்வ் வந்து நம்ம கிட்டேதான் இருக்கு, ஜஸ்ட் ஒதுக்கி வச்சிருக்கிற அமௌண்ட். சோ அதுல வந்து கேஷ் வந்து இன்வால்வ் ஆகல, அதனால அது திருப்பி நம்ம வந்து ஆட் பேக் பண்றோம். சோ இப்ப நம்ம பண்றது எல்லாமே கீழே இருந்து மேல போகுது. சோ உல்டாவா பண்ணிட்டு வரோம், ஓகேயா? சோ ஏற்கனவே ரிசர்வ்ல எடுத்து வைக்கணும் அப்படின்னு மைனஸ் பண்ணிருப்போம், அதனால இப்ப திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ஓகே? அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு மைனஸ் ஆயிருப்போம். சோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்னா என்னது, கட்ட வேண்டிய டாக்ஸுக்கு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் பணத்தை. சரி, அப்புறமா டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம். சோ ஜஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணி ஒதுக்கி வச்சிருப்போம், பட் அது வந்து கேஷா நமக்கு எங்கேயும் போகல. சோ அதை திருப்பி அப்படியே ஆட் பேக் பண்றோம் நம்ம, ஓகேயா? சோ எல்லாமே நம்ம உல்டாவா பண்ணி போறோம், ஏற்கனவே மைனஸ் பண்ணிருப்போம், ஆனா அதுக்கும் கேஷ் ஃப்ளோக்கும் சம்பந்தம் இல்லை. சோ திருப்பி ஆட் பேக் பண்றோம். அடுத்தது ப்ரப்போஸ்ட் டிவிடன் அண்ட் இன்டரிம் டிவிடன்.
சோ ப்ரப்போஸ் டிவிடன்னா கம்பெனி வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்கும் இல்லையா, அதுல இவ்வளவு டிவிடன் நம்ம ப்ரப்போஸ் பண்றோம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணோம். இன்டர்இம் டிவிடன் கம்பெனி எப்ப கொடுக்கும்னா, ஒரு வருஷத்தோட நடுவுல சடனா ஏதோ நிறைய ப்ராஃபிட் வருது அப்படின்னா, சரி நம்ம இன்னும் கொஞ்சம் டிவிடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு போனஸ் மாதிரி இன்னொரு டிவிடெண்டா கொடுக்கும் இன்டர்இம் டிவிடன். சோ இந்த டிவிடன் ரெண்டுமே வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி இல்லையா. சோ ப்ரப்போஸ் டிவிடன் இன்னும் வந்து கொடுக்கவே இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரப்போசல் அவ்வளவுதான். இன்டர்இம் டிவிடன் வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டில தான் நம்ம போறோம் டிவிடன் பே பண்றது, அது ஆபரேட்டிங்ல வராது, அதனால திரும்ப அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ இது எல்லாமே வந்து நார்மல் பிஎன்எல் வர ஐட்டம்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்ல தான். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ், டிவிடெண்ட், டிரான்ஸ்பர் டு ரிசர்வ். ஓகே, சோ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் யூஸ்வலி இருக்காது, சில க்வெஸ்சன்ல இருக்கும். சோ டாக்ஸ் இல்லாம சப்போஸ் நமக்கு ரீஃபண்ட் வருது அப்படின்னா அந்த ரீஃபண்டை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஓகேயா, சோ ஏன்னா அது வந்து கடைசியா நம்ம காமிப்போம். சோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் லெஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஆட் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ் அண்ட் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ். நம்ம டைரக்ட் மெத்தட் பண்ணும்போது பார்க்கலாம் இல்லையா, நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ் நான் கேஷ் எல்லாம் வந்து நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம் டைரக்ட் மெத்தட்ல, ஏன்னா அது வந்து அதுக்கும் கேஷ் ஃப்ளோக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இதுல நம்ம வந்து திருப்பி ஆட் பண்றோம், ஏன்னா ஆல்ரெடி நெட் ப்ராஃபிட்ல வந்து இதெல்லாம் மைனஸ் ஆயிருக்கு, டெப்ரிசியேஷன் எல்லாம் மைனஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராஃபிட் வருது. சோ டெப்ரிசியேஷன் ஆக்சுவலா நம்ம எடுக்க கூடாது கேஷ் ஃபுல்ல, ஆனா மைனஸ் பண்ணிட்டோம், அதனால இப்ப திருப்பி பிளஸ் பண்ணிக்கிறோம். ஓகேயா, சோ இதெல்லாம் வந்து இதே மாதிரி ஆட் பேக் பண்றோம், நமக்கும் கேஷ் ஃபுளோக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, பட் ஆல்ரெடி மைனஸ் ஆயிடுச்சு அதனால திரும்ப ஆட் பேக் பண்றோம். சோ டெப்ரிசியேஷன் நான் கேஷ், அதுல கேஷ் வரப்போவும் இல்ல வரவும் இல்ல, அதனால அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப். சோ குட்வில் இல்ல காப்பி ரைட்ஸ், பேட்டன்ஸ், அதெல்லாம் இன்டேஞ்சிபிள் அசெட், அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் தேய்மானம் மாதிரி டெப்ரிசியேஷன் மாதிரி தான் அது. சோ அது வந்து கேஷ் எங்கேயும் போகல, வேல்யூ மட்டும் தான் குறையுது புக்ஸ்ல, சோ அதையும் நம்ம ஆட் பேக் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சோ இப்போ ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம வந்து இப்போ சேல் பண்ணோம்னா அது ப்ராஃபிட்ல சேல் பண்ணலாம், இல்லைனா லாஸ்ல சேல் பண்ணலாம், அது ரெண்டுமே நம்ம வந்து புக்ஸ்ல காமிக்கல ஒரு என்ட்ரி, அவ்வளவுதான். சோ இந்த லாஸ்ங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி குறைச்சிருப்போம் நம்ம பிஎன்எல்ல, அதனால இப்ப திருப்பி அந்த லாஸ் நம்ம ஆட் பேக் பண்ணிக்கிறோம். ஓகேயா, அண்ட் இது லாஸ் ஆன் சேல் ப்ராஃபிட் ஆன் சேல் வந்து இது வந்து நம்மளோட இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில வரும், ஆப்ரேட்டிங்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, சோ அதனால லாஸ் வந்து நம்ம ஆட் பேக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம லெஸ் பண்ணுவோம் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். சோ இது ஜஸ்ட் சப்போஸ் லாஸ் வந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணுவோம், ப்ராஃபிட் வந்ததுன்னா மைனஸ் பண்ணிப்போம். ஓகேயா, அடுத்தது டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் புக் என்ட்ரி தான், ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு வரப்போறது இல்ல, காசு கம்மியாகவும் இது ஆக போறது இல்ல, சோ வர காசு வரும் நம்ம புக் என்ட்ரியில டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் காமிப்போம். சோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்ம திருப்பி ஆட் பேக் பண்ணிக்கிறோம், அது பிஎன்எல்ல மைனஸ் ஆயிருக்கும், அதனால அது திருப்பி ஆட் பேக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அதுக்கும் ஆப்ரேட்டிங்க்கும் சம்மந்தம் கிடையாது, அது வந்து ஃபைனான்சிங் ஷேர்ஸ்னாலே ஃபைனான்சிங் ரிலேட்டட் தான் அது. சோ இப்ப லெஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்னு ஒரு விஷயம் டிவிடெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். சோ இந்த பிஎன்எல் அக்கௌண்ட்ல நம்ம வந்து ஓல்டு மெத்தட் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்ம பிஎன்எல் வந்து இன்கம் தான் காமிப்போம் இல்லையா. சோ டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து வேற ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், சோ அந்த ஷேர்ஸ்ல இருந்து டிவிடெண்ட் வரும், இல்லைனா அந்த டிபென்சர்ஸ்ல இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், சோ அதெல்லாம் வந்து நம்மளோட இன்கம், ஆனா அது வந்து நம்ம ஆட் பண்ணி ப்ராஃபிட்டா காமிச்சிருப்போம், அதனால இப்போ மைனஸ் பண்றோம் நம்ம, ஏன்னா இது வந்து ஆக்சுவலா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கிடையாது, நம்ம எங்கேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அதுல இருந்து நமக்கு காசு வருது, சோ அது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில நம்ம காமிப்போம், ஆப்ரேட்டிங்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ அதை ஏற்கனவே நம்ம வந்து ப்ராஃபிட்ல ஆட் பண்ணிருப்போம், அதனால இப்போ லெஸ் பண்ணிக்கிறோம். சோ உல்டாவா பண்றோம் இல்லையா, நம்ம எல்லாமே இப்போ உல்டாவா தான் பண்ணிட்டு வரோம், ஏன்னா பிஎன்எல் அக்கௌண்ட் வந்து அக்ரூவல் பேசிஸ், இது கேஷ் பேசிஸ். சோ நம்ம வந்து பிஎன்எல்ல வந்து சப்போஸ் நம்ம மைனஸ் பண்ணிருந்தா இப்ப ஆட் பண்றோம், பிஎன்எல்ல வந்து ஆட் பண்ணி ப்ராஃபிட்டோட நம்ம ஆட் பண்ணி சேர்த்து காமிச்சிருந்தா இப்ப மைனஸ் பண்றோம், அவ்வளவுதான். சோ இதெல்லாம் முடிச்சோன்னா நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். சோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சோம்னா இதுதான் நமக்கு வரும். இது வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது என்னன்னா ஆட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் சரியா. இது வந்து லெஸ், லெஸ் என்னன்னா டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ். சோ இது என்னன்னு அவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த மொத்த கான்செப்ட். இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, இப்ப டைரக்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம், சப்போஸ் பில்ஸ் பேயபிள் அப்படின்னு இருக்குன்னா பில்ஸ் பேயபிள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓபனிங் எவ்வளோ க்ளோசிங் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். இப்ப ஓபனிங் வந்து 1000 இருக்கு, க்ளோசிங் வந்து 2000 இருக்கு அப்படின்னா இந்த பில்ஸ் பேயபிள்ங்கிறது ஒரு கரண்ட் லைபிலிட்டி இல்லையா. சோ இது வந்து கரண்ட் லைபிலிட்டி, சிஏனா கரண்ட் அசெட்.
சோ இப்ப பில்ஸ் பேபிள் ஸ்டார்டிங்ல 1000 இருக்கு, க்ளோசிங்ல வந்து 2000 இருக்கு. சோ 1000 ரூபாய் ஏறி இருக்கு. அப்படின்னா என்ன, நம்ம கட்ட வேண்டிய காசு 1000 ரூபாய் ஏறி இருக்கு. சோ நம்ம அதை கட்டல அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சோ இந்த வருஷத்துல நம்ம அதை கட்டல, கேஷ் வந்து போகல, ஓகே. சோ அதை வந்து நம்ம இப்ப ஆட் பேக் பண்ணிக்கிறோம், ஓகேயா. ஏற்கனவே நம்ம வந்து பிஎன்எல் மைனஸ் பண்ணிருக்கோம், சோ இப்ப அதை ஆட் பண்ணிக்கிறோம், ஓகே. ஏன்னா அது வந்து பில்ஸ் பேபிள் நம்ம இந்த வருஷத்துக்கு கட்டல, இன்னும் பெண்டிங்கா இருக்கு. சோ அதே மாதிரி அதனால இன்க்ரீஸ் இன் கரண்ட் லெவலுக்கு ஆட் பண்றோம், சோ டிகிரீஸ் இன் கரண்ட் லெவலுக்கு லெஸ் பண்றோம். சோ இது வந்து ஜஸ்ட் அந்த அக்ரூவல் பேசிஸ் என்ட்ரிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் இது. அடுத்தது இது ரெண்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெட் கேஷ் ஜென்ரேட்டட் ஆர் யூஸ்ட் இன் ஆபரேஷன்ஸ் அது வந்துடும். சோ இதுதான் இன்டைரக்ட் மெத்தட். இதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம நார்மலா பண்றது டைரக்ட் மெத்தட்லயும் இதே பார்த்தோம் இல்லையா. லெஸ் இன்கம் டாக்ஸ் பேடு, நம்ம இன்கம் டாக்ஸ் பே பண்றதை மைனஸ் பண்ணிடுவோம். அப்புறம் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்ஸ் ஏதாவது அர்த்துவேக்கு இது அது அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம் இருந்ததுன்னா அதை வந்து ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணுவோம், லெஸ் பண்ணணும்னா லெஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலா நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இது வந்துடும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்றேன். இது எல்லாத்தையும் வந்து டிக்ரீஸா இன்க்ரீஸா அசெட்டா லைபிலிட்டியா கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும், ஆட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி. சோ ஏஐஎல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அப்படிதான் வச்சுப்பேன் ஏஐஎல், ஓகேயா. ஆட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி. சோ இது ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்க அப்படியே எழுதிடலாம், அப்படியே உள்டா டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட். அதே மாதிரி லெஸ் வந்து இதோட உள்டா டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட் அவ்வளவுதான். சோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும், மற்றதெல்லாம் நம்மளே பாத்திடலாம். சோ இப்ப நம்ம வந்து கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு இன்டைரக்ட் மெத்தட்ல ஃபார்மேட் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஃபுல்லா. ஸோ இந்த ஃபார்மேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது, என்னெல்லாம் நம்ம வந்து இதுல எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனமா ஒரு வாட்டி நீங்க ஃபார்மேட்டை நல்லா பாருங்க, பொறுமையா பார்த்து ஃபார்மேட்டை நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. ஸோ ஃபார்மேட் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ க்வெஸ்சன்ஸ்ல வந்து இத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் வரப்போது இல்லை, ஏதோ ஒரு 4 அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிதான் வரும் நமக்கு. ஸோ ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு பெரிய க்வெஸ்சனா இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 5-6 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நமக்கு வரும். இது எல்லாமே வரும்போது இல்லை, இது வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ஃபார்மேட், மேக்ஸிமம் இவ்வளவுதான் நமக்கு வர முடியும் க்வெஸ்சன்ல. ஸோ மொத்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அது நம்ம க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாதிரி என்ன க்வெஸ்சன் கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா க்வெஸ்சன்ல வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஓ இதுக்கு இப்படி வந்து ஆட் பண்ணோம் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் பார்த்தோமே நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம ஒரு சாம்பிள் க்வெஸ்சன் எடுத்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். டைரக்ட் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது, இன்டைரக்ட் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.